இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகோதரர் ஒருவர் ஒரு குரு ஒரு பங்குக்கு பங்கு குருவாக நியமிக்கப்பட அவருக்கென்று தனிப்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டுமா? பங்கு குருவின் தகுதிகள் பற்றி திரு அவை சட்ட தொகுப்பு என்ன கூறுகிறது என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் வழிபாட்டு கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 521 ஒரு பங்கு குருவின் தகுதிகளை பற்றி கூறுகிறது. ஒருவர் பங்கு குருவாக செல்லத்தக்க விதத்தில் பணி ஏற்பதற்கு அவர் குரு பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஆழமான கோட்பாடு, ஒழுக்க நெறி, முழுமை ஆகியவற்றில் தலை சிறந்தவராகவும், ஆன்ம தாகம் மற்றும் வேறு நற்பண்புகளை கொண்டவராகவும், அனைத்துலக திரு அவை சட்டம் அல்லது தனி சட்டத்தின்படி குறிப்பிட்ட பங்கின் பொறுப்பிற்கு தேவைப்படும் மற்ற பண்புகளை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். ஒருவரை பங்கு குருவின் பணிக்கு நியமிக்க வேண்டுமெனில் மறைமாவட்ட ஆயரால் நிர்ணயிக்கப்பட்ட முறைப்படி தேர்வினால் கூட அவரது தகுதியை தெளிவாக உறுதி செய்வது தேவையாகிறது என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் பங்கு குருவாக நியமிக்கப்பட தகுதியுடையவரா என பரிசீலித்து அவரை பங்கு குருவாக நியமிக்கும் உரிமை ஒரு மறைமாவட்ட ஆயருக்கு மட்டுமே உண்டு. மறைமாவட்ட ஆயர் இல்லை எனில் எப்படி பங்கு குரு நியமிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே என்னுடைய முந்தைய பதிவுகளில் கூறியிருக்கிறேன். ஒரு மறைமாவட்ட ஆயர் எப்படி ஒரு பங்கு குருவை ஒரு பங்கிலே நியமனம் செய்கிறார் என்பது பற்றி சட்ட எண் 524 கூறுகிறது. மறைமாவட்ட ஆயர் அனைத்து சூழ்நிலைகளையும் சீர்தூக்கி பார்த்த பின் பங்கின் பணியை நிறைவேற்ற பொருத்தமானவர் என்று தாம் கருதுபவருக்கு எவ்வித உறுதலை சார்புமின்றி காலியாக இருக்கும் பங்கை கொடுக்க வேண்டும். தகுதியை தீர்மானிக்கும் பொருட்டு மறைவட்ட ஆயர் பதில் குருவை அதாவது விக்கர் ஃபாரேனை அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும். தக்க ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். தேவையென்றால் ஒரு சில குருக்கள் மற்றும் கிறித்தவ பொது நிலையினரையும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறியலாம் என்று கூறுகிறது. சட்ட எண் 523 பங்கு குருவின் பணிக்கு ஏற்பாடு செய்வது மறைமாவட்ட ஆயருக்கு உரியது என்று தெளிவாக கூறுகிறது. வேறு ஒருவர் பங்கு குருவாக ஒருவரை முன்னிறுத்தும் உரிமை அல்லது தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றிருந்தால் அன்றி மறைமாவட்ட ஆயர் அப்பணியை தன் உரிமையுடன் வழங்கலாம். ஒருவேளை ஒரு துறவர சபை குருவை பங்கு குருவாக நியமிக்க வேண்டுமெனில் அவரது சபை தலைவர் அவருடைய சபையைச் சேர்ந்த ஒருவரை முன்னிறுத்துவார். பிறகு மறைமாவட்ட ஆயர் அவரை நியமனம் செய்வார். ஒரு சட்ட ஆள் அதாவது ஜூரிடிக் பர்சன் பங்கு குருவாக இருக்க முடியாது என சட்ட எண் 520 கூறுகிறது. அதாவது ஒரு பங்கு ஒரு துறவர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த துறவர சபை பங்கு குருவாக இருக்க முடியாது. மாறாக அந்த துறவர சபையை சார்ந்த ஒருவர் தனிப்பட்ட முறையில் பங்கு குருவாக நியமிக்கப்பட வேண்டும். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.